நாங்கள் இந்த குறித்து படித்து படித்து கொண்டிருக்கும் போது சுவாமி அப்பா எவ்வளவா நீர் உம்முடைய ஜனங்களை நேசித்து அப்பா உம்முடைய வாக்குத்தையும் நீர் நிறைவேற்றி அண்டவரே ஒருவேளை ஒரு கீழ்படியாமைனால அண்டவரே தவறுது நிமித்தமா சிறையிருப்புக்குள்ள போனாலும் சுவாமி நீர் இரக்கமுள்ள தேவனாயும் அப்பா உமுடைய அண்டவரே என்று சொன்ன அந்த வாக்கு தத்துவத்தை நிறைவேற்றுகிறவராயும் இயேசுவே நீர் உமுடைய கர்த்தாவே உடைய பிள்ளைகளை எல்லாம் நீர் மீண்டுமாய் நீர் கொண்டு வந்ததுக்காக நன்றி சுத்துகிறோம் இதப்பா நாங்களும் அஹ் ஒரு காலத்துல ஏசப்பா உம்மை பற்றி அறியாமல் அஹ் இப்படியான ஆண்டவரே சிறையிருப்புக்குள்ள நாங்க மாற்றி கொண்டிருந்த எங்களையும் ஆண்டவரே நீர் விடுவித்து உமக்கென்ற ஜாதியாய் நீர் எங்களை தெரிந்து கொண்டதுக்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி ஆண்டவரே இந்த 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 ஜனங்களையும் கூட இந்த இஸ்ரவேல் ஜனங்களை நீ என்ன நோக்கத்துக்காக ஏசப்பா நீர் அழைத்து உமோடு கூட அந்த ஐக்கியத்துல இருக்கணும் உமக்குள்ளாய் அவர்கள் வளரணும்ன்ற அண்டவரே அந்த நோக்கத்தோடு நீர் அவர்களை கொண்டு வந்தீர் சுவாமி அதே போல எங்கள் ஒவ்வொருவரையும் ஏசப்பா நீர் அப்படியாய் நாங்கள் உமக்குள்ளாய் நாங்கள் எப்பொழுதும் கட்டப்பட கத்தாவே நீர் கிருபை செய்வீராக எப்படி நீர் நெகேமியா அஹ் எஸ்ரா இப்படியான ஒரு தீர்க்க தரிசிகளை ஏற்படுத்தி ஆண்டவரே ஆஹ் ஜனங்களை உன் மண்டைக்குள்ள நீர் நடத்துறதுக்கு எசப்பா அவர்களை நீர் எப்படி பயன்படுத்தினீரோ அப்படியா அண்டவரே இந்த செய்தியை கேட்டுக்கொண்டு கேட்க போகிற எங்கள் ஒவ்வொருவரையும் சுவாமியை அவ்விதமாய் அபிஷேகம் பண்ண முடிக்குமா ஜெபிக்கிறோம் அப்பா அவளுடைய ஜீவனுள்ள வார்த்தை நேராய் ஆண்டவரே இப்படியான ஜனங்களை சிறையிருப்புல இருக்கக்கூடிய அடிமைத்தனத்துல கூட இருக்கக்கூடிய ஜனங்களை உன் மண்டையில நாங்கள் நடத்துறதுக்கு எங்கள் ஒவ்வொரு வரைக்கும் தேவையான ஞானத்தையும் வலத்தையும் கத்தாவே நீர் கட்டளையிட முடிக்குமா ஜெபிக்கிறோம் அண்டவரே இது வெறும் செய்தியாக ஒரு இன்ஃபர்மேஷனாய் மட்டும் கேட்டு கடந்து விடாதபடிக்கு அப்பா இதை குறித்து நாங்கள் சிந்தித்து அதன்படி நாங்கள் செயல்படவும் அதன்படி நாங்கள் வாழவும் எங்கள் ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுக்கிறோம் அந்தவரைய ஒவ்வொரு வாரமும் எங்களை இப்படியா உற்சாகமாக வழி நடத்துகிற வெளிய பார்க்க கருத்துல கொடுக்கிறோம் அவர்களுக்கு தேவையான விசேஷத்தான அவர்களுக்கு தேவையான நல்ல ஒரு ஹெல்த்தையும் கத்தாவே நீ கட்டளிடம் பிடிக்குமா ஜெபிக்கிறோம் ஆஹ் நீரே பொருட்படுத்திக் கொள்கிறார்கள் இதுக்காக பின்னிருந்து உதவி செய்கிற ஒவ்வொரு சகோதரர் சகோதரிகளையும் கத்தாவே உடைய கருத்துல ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் சுவயம் வரை தடப்பட்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவரீர்

அதில் படிக்கும் பொழுது தேவனுடைய வல்லமையுள்ள கரம் இருந்து தாங்கி வழிநடத்துனதாக நம்ம அதிகமாக பார்த்து கொண்டிருக்கிறோம் இதோ ஒரு ஹிஸ்டாரிக்கல் ஈவெண்ட்டாக நடந்ததாக நம்ம பார்க்கக்கூடாது பழைய ஏற்பாட்டை நம்ம கவனமாக படிக்கும் பொழுது சிறையிருப்பு வந்து ஒரு எப்படி ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு அது கிடைத்த ஒரு சாபம் போலவும் அதிலேருந்து அவங்களுக்கு விடுவிப்பது ஆண்டவருடைய மகத்தான காரியம் என்பதை நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம் அடிமைத்தனத்துக்கு போனதற்கும் சீரப்புக்குள்ள வித்தியாசத்தையும் நம்ம பார்த்தோம் முதல் ரெண்டு அதிகாரங்கள் நம்ம படிக்கும் பொழுது கோரேஸ் மன்னன் மூலமாக ஒரு திட்டமான வழிநடத்துல அவர் பெற்றுக்கொண்டு இஸ்ரேவேலின் தேவன் சொன்னதன்படி நான் செய்கிறேன்னு சொல்லி அவர் அனுப்பினதாக நம்ம பார்க்கலாம் அந்த நிமித்தமாக தேவனுடைய ஜனம் சிறுபாபையுடைய தலைமையோடு கூட ஒரு கிங் சைரஸ் வந்து இன்னொரு நபரை அவர் அனுப்புகிறார் இந்த ஐநூத் ஐயாயிரத்தி நானூறு நீ கொண்டு போவதற்காக சொல்லி ஒரு பொறுப்புள்ள மனுஷனை அவர் கவர்னராக அப்பாயிண்ட் பண்ணுகிறார் ஆனாலும் யூதர்களுடைய கவர்னர் என்று அழைக்கப்படக்கூடிய சிறுபாபியருடைய தலைமையில் தான் அவங்க முதல் கூட்டம் இங்கே வந்ததாக நம்ம பார்க்க பார்த்தோம் அதைத் தொடர்ந்து நேற்று நம்ம பார்க்கும் பொழுது அந்த ஆல்டர் கட்டினதை முதலாவதாக அவங்க கட்டினதை நம்ம பார்க்கலாம் அதை தொடர்ந்து அஹ் அவங்களுடைய ஆலயத்தையும் தேவாலயத்தையும் கட்ட வேண்டும் என்று தீர்மானித்து அவங்க ஃபவுண்டேஷன் போட்டதாக நம்ம பார்க்கிறோம் அதுல அவங்க எடுத்த முயற்சியில் பொழுது பயங்கரமான எதிர்ப்புகள் வந்ததாக நம்ம நேத்து பார்த்தோம் நம்ம எந்த காரியத்தையும் செய்ய யோசிக்கும் பொழுது நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையா இருக்கலாம் நம்முடைய குடும்பத்தின் காரியமா இருக்கலாம் அல்லது குறிப்பாக ஊழியத்தின் காரியமா இருக்கலாம் அப்படி போகும் பொழுது பலதரப்பட்ட எதிர்ப்புகள் நம்ம சந்திப்போம் என்பதை நாம் நேத்து பார்த்தோம் அதை தொடர்ந்து அற்புதமான விதத்தில் தேவன் செயல்பட்டார் என்றும் அந்த ராஜாக்கள் மூலமாகவே அந்த காரியங்களெல்லாம் உதவி செய்யப்பட்டு கடைசியாக அவங்க அந்த ஆலயத்தை கட்டி முடித்தாங்க அதை மிகுந்த பயபக்தியோடு கூட அதை டெடிக்கேட் பண்ணாங்கன்னு சொல்லி பார்க்கலாம் அதோடு கூட அடுத்த வருகிற ஆண்டின் பதினாலாம் தேதி முதல் மாதம் பதினாலாம் தேதியில் அவங்க பலியிட்டு தேவனை மய்மைப்படுத்தினதாகவும் அந்த பஸ்கா ஆட்டை வெட்டி அந்த பஸ்காவை கொண்டாடும் பொழுது அவர்கள் மட்டுமல்ல தேவனை நம்பக்கூடிய புறமதன் கூட வந்து கலந்து கொள்ளத்தக்கதான ஒரு மகத்தான காரியத்தை நம்ம நேத்து பார்த்து முடித்தோம் நம்மளாலே பார்த்தது போல ஏழாம் அதிகாரத்துல இருந்து பத்தாம் அதிகாரம் வரைக்கும் இரண்டாவது பகுதியா நம்ம பார்க்கலாம் இன்னைக்கு முதல் ரெண்டு அதிகாரங்களை பார்க்கிறோம் கதை சுத்தமான நாளைக்கு மீதி இருக்கிற ரெண்டு அதிகாரம் நம்ம பார்க்க போகிறோம் நம்ம ஃபர்ஸ்ட் வந்து பார்த்து கொண்டு இருக்கிறது போல தேவனுடைய கரம் என்ற வார்த்தை அந்த பிரேஸ் வந்து ரிப்பீட்டடாக வர்றதை நம்ம பார்க்கலாம் இந்த ரெண்டு அதிகாரங்களிலுமே திட்டமாக தேவனுடைய கரம் இருந்து வழிநடத்துவதை எஸ்ரா குறிப்பிட்டு சொல்வதாக நம்ம பார்க்கலாம் ஏழாம் அதிகாரத்தை நான் இப்படி யோசிக்கிறேன் எஸ்ராவுடைய பணி அவருடைய ஊழியம் என்று நம்ம சொல்லலாம் ரெண்டாவது பகுதியாக எட்டாம் அதிகாரத்துல இஸ்ராவனுடைய ஆயத்தங்கள் என்று நம்ம பார்க்கலாம் அதில் நம்ம பார்க்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கை முக்கியம் நம்முடைய பணிகள் முக்கியம் அதோடு கூட அதுக்கு நம்ம சரியான நேரத்தில் ஆயத்தப்படுகிறோமா அதிலும் குறிப்பாக ஆவிக்குரிய ஆயத்தங்களை நம்ம சரியா செய்கிறோமா என்று யோசிப்பதற்கு தான் இன்னைக்கு நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறோம் இந்த பகுதியில் வாசிக்கிறது போல பர்சன் அடுத்தது ஒர்க் இந்த பர்சன் அண்ட் ஒர்க்னு சொல்லிட்டு அந்த வேர்டு வந்து நிறைய இடங்கள் இங்கே சொல்லலாம் குறிப்பாக ஆண்டு இயேசு கிறிஸ்துவை குறித்தான சித்தாந்தங்களில் த டாக்டரி நான் கிரைஸ்ட் அதை படிக்கும் பொழுது நிறைய இடத்துல அந்த டைட்டில் தான் வரும் த பர்சன் அண்ட் ஒர்க் ஆஃப் கிரைஸ்ட்ன்னு சொல்லுவாங்க பர்சன் அண்ட் ஒர்க் ஆஃப் கிரைஸ்ட் பர்சன் அண்ட் ஒர்க் ஆஃப் பால் அது மாதிரி நம்ம குறிப்பிட்டு சொல்லலாம் இங்கேயும் அதை கிளியராக சொல்லலாம் பர்சன் அண்ட் நானும் நீங்களும் அதை மனசுல எது முக்கியம் ரெண்டு முக்கியம் நம்மளுடைய வாழ்க்கையும் முக்கியம் நம்மளுடைய பணியும் முக்கியம் ஆனா ஒரு எனக்கு பிடித்தமான ஒரு கொட்டேஷன்ல இந்த கொட்டேஷன் நான் அதிகமாக யோசிக்கிறது உண்டு ஹூ யூ ஆர் இஸ் மோர் இம்பார்ட்டன் வாட் யூ டூ நீ யார் என்பது நீ என்ன செய்கிற என்பதை விட மிக்க முக்கிய மிக முக்கியமானது என்று ஒரு நபர் சொல்லியிருக்கிறார் ஹூ ஆர் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் தேன் வாட் யூ டூ காரணம் நம்ம வெளிப்பிரகாரமாக செய்யலாம் உள்ளத்தையும் செய்யலாம் மற்ற காரியங்களையும் இது அதுன்னு சாதித்து விடலாம் பட் நம்ம உள்ளத்துக்குள்ள அல்லது நான் யார் என்பதை நான் உணராத இருந்தேன்னு சொன்னேன்னா அது மோசமான ஒரு காரியம் இன்னைக்கு உலகத்தின் மக்கள் அப்படிதான் நிறைய காரியங்களை சாதிக்கணும்னு சொல்லிட்டு செய்து கொண்டிருக்காங்க வேத வசனத்தை நம்பக்கூடிய நாம் நம்மளுடைய வாழ்க்கைக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் என்பதை மறந்து போக வேண்டாம் அதே போல நம்ம கூட நம்மளும் ஆயத்தமாகணும் நம்ம கூட சரியான நபர்களையும் ஆயத்தப்படுத்தணும் என்பதையும் இந்த ரெண்டாவது பகுதியில் படிக்க போகிறோம் எல்லாவற்றுக்கு மேலாக தேவனுடைய கரத்தை கரத்துக்குள்ள நம்ம ஒப்பு கொடுப்பதும் தேவனுடைய கரம் நம்மளை வழிநடத்துவதையும் இன்னைக்கு பார்க்க வேண்டும் என்பதுதான் மிக முக்கியமான செய்தியாக இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் ஏழாம் அதிகாரத்தினுடைய நடுப்பகுதியை நம்ம வாசிக்க கேட்க போகிறோம் இந்த நம்ம அறிந்திருக்கிறது படி ஏழாம் அதிகாரத்தை நீங்க திருப்பி வைத்துக் கொண்டீங்கன்னா எஸ்ராவை பற்றி போடப்பட்டிருக்கிற வார்த்தைகள் ஒரு பெரிய லிஸ்ட் போடப்பட்டிருக்க நம்ம பார்க்கலாம் அதை தொடர்ந்து அவர் ராஜாவுடைய கரத்திலிருந்து பெற்றுக்கொண்ட ஒரு கடிதத்தையும் இங்க நம்ம வாசிக்க கேட்க போகிறோம் அதனால எஸ்ரா என்று சொல்லும் பொழுது ஏழாம் அதிகாரம் மிக முக்கியமான ஒரு அதிகாரம் முழு அதிகாரத்தையும் வாசிச்சுன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் நம்முடைய நேரம் கருதி இந்த பகுதியை மட்டும் நம்ம வாசிக்க கேட்க போகிறோம் தம்பி சாமியல் ஹோசூரில் இருக்கக்கூடிய ஒரு யங் கிராஜுவேட் திருச்சி ஐசியூல இன்ஜினியரிங் காலேஜ் திருச்சியில் இன்ஜினியரிங் காலேஜ் முடிச்சுட்டு இப்போ ஹோசூரில் யங் கிராஜுவேட்டாக இஜப்பில் இருக்காங்க அவங்க நமக்காக இந்த பேக்சேஜ் வாசிச்சிருக்காங்க ஐந்தாம் மாதத்தில் அவன் எருசலேமுக்கு வந்தான் அது அந்த ராஜாவின் ஏழாம் வருஷமானது முதலாம் மாதம் முதல் தேதியிலே அவன் பாபிலோனிலிருந்து பிரயாணமாக புறப்பட்டு ஐந்தாம் மாதம் முதல் தேதியிலே தன் தேவனுடைய தயவுள்ள கரம் தன்மேல் இருக்கிறதுனால் இ வந்தான் கர்த்தருடைய வேதத்தை ஆராயவும் அதன்படி செய்யவும் இஸ்ரவேலிலே கட்டளைகளையும் நீதி நியாயங்களையும் உபதேசிக்கவும் எஸ்ரா தன் இருதயத்தை பக்குவப்படுத்தியிருந்தான் கர்த்தருடைய கற்பனைகளின் வார்த்தையினாலும் அவர் இஸ்ரேவேலுக்கு கொடுத்த கட்டளைகளிலும் படித்து தேறின வேதபாரனாகிய எஸ்ரா என்னும் ஆசாரியனுக்கு ராஜாவாகிய அதஸ்தஸ்தா கொடுத்த சன்னத்தின் நகலாவது ராஜாதி ராஜாவாகிய அதர்தஸ்தா பரலோகத்தின் தேவனுடைய நியாயப்பிரமாணத்தை போதிக்கிற உத்தம வேதபாரனாகிய எஸ்ரா என்னும் ஆசாரியனுக்கு பூரண சமாதானம் உண்டாக வாழ்த்து எழுதுகிறது என்னவென்றால் நம்முடைய ராஜ்யத்தில் இருக்கிற இஸ்ரேவேல் ஜனத்திலும் அதன் ஆசாரியரும் லேவியரிலும் உன்னோடு கூட எருசலேமுக்கு போக மனப்பூர்வமா இருக்கிற யாவரும் போகலாம் என்று நம்மாலே உத்தரவா உத்தரவாகிறது நீ உன் கையில் இருக்கிற உன் தேவனுடைய நியாயப்பிரமாணத்தின்படி யூதாவையும் எருசலேமையும் விசாரித்து நடத்தவும் ராஜாவும் அவருடைய மந்திரிமாரும் எருசலேமில் வாசம் பண்ணுகிற இஸ்ரவேலின் தேவனுக்கு மனப்பூர்வமாய் கொடுத்த வெள்ளியையும் பொன்னையும் பாபிலோன் சீமையெங்கும் உனக்கு கிடைக்கும் எல்லா வெள்ளியையும் பொன்னையும் உன்னுடைய ஜனமும் ஆசாரியரும் எரிசிலைமில் உள்ள தங்கள் தேவனுடைய ஆலயத்துக்கென்று மன உற்சாகமாய் கொடுக்கும் காணிக்கைகளையும் நீ கொண்டு போகவும் நீ ராஜாவினாலும் அவருடைய ஏழு மந்திரியினாலும் அனுப்பப்படுகிறார் ஆகையால் அந்த திரவியத்தினால் நீ தாமதமின்றி காளைகளையும் ஆட்டுக்கடாக்களையும் ஆட்டுக்குட்டிகளையும் அவைகள் கெடுத்த போஜன பலிகளையும் பான பலிகளையும் வாங்கி அவைகளை எரிசலைமையில் உள்ள உங்கள் தேவனுடைய ஆலய பலிபீடத்தின் மேல் செலுத்துவாயாக மீதியான வெளியையும் பொன்னையும் கொண்டு செய்ய என்னதென்று உனக்கு உன் சகோதரருக்கும் நலமாய் தோன்றுகிறபடி அதை உங்கள் தேவனுடைய சித்தத்தின்படி செய்யுங்கள் உன் தேவனுடைய ஆலயத்தின் ஆராதனைக்காக உனக்கு கொடுக்கப்பட்ட பனிமூட்டைகளையும் நீ எருசலேமில் தேவனுடைய சந்நிதியில் ஒப்புவிக்க கடவாய் பின்னும் உன் தேவனுடைய தேவனுடைய ஆலயத்துக்கு அவசியமாய் கொடுக்க வேண்டியிருப்பதை நீ ராஜாவின் கஜானாவிலிருந்து வாங்கி கொடுப்பாயாக இந்த அதிகாரங்களில ஆறு வசனங்களிலே தேவனுடைய கரம் என்று கொடுக்கப்பட்டிருக்க வாசிக்கலாம் தன் தேவனுடைய தயவுள்ள கரம் என்று ஆறாம் வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம் அந்த காரியத்தை வாசிக்கும் பொழுது அவருடைய கரம் என்மேல் இருந்ததனால் எருசலேமுக்கு வந்தான் சொல்லிட்டு அந்த வ அந்த பகுதியை வாசி பார்க்கும் பொழுது நம்ம அறிந்து கொள்ள வேண்டிய காரியம் என்னன்னா அந்த ராஜாவுடைய அஹ் அல்லது ராஜாவுடைய ஒரு தயவு அவனுக்கு கிடைத்ததாக நம்ம பார்க்கலாம் தேவனுடைய கரம் நம்ம கூட இருக்கும் பொழுது நம்ம நேத்து பார்த்தோம் அப்போசிஷன் இருக்கும் நிறைய இடத்துல பிரச்சனைகள் இருக்குன்னு சொல்லி பார்க்குறோம் ஆனா பலருடைய சாட்சி என்னன்னா என்னதான் உபத்திரம் இருந்தாலும் சரி வேதனை இருந்தாலும் சரி அவங்க ஹெச்ஓடி வந்து மிக மோசமானவங்களா இருந்திருப்பாங்க அல்லது அவங்களுடைய பாஸ் ரொம்ப மோசமா இருந்திருப்பாங்க ரிட்டையரே சாரி டிரான்ஸ்ஃபரே கொடுக்க மாட்டேன்னு சொல்லி இருக்கக்கூடியவங்களாம் இருப்பாங்க அப்படிப்பட்ட மிகவும் ஒரு ஆர்வம் அது ஒரு தீவிரமாக உன்னை விட மாட்டேன்டான்னு சொல்லி சொல்லி கொண்டிருக்க மக்கள்லாம் இருப்பாங்க ஆனா தேவனுடைய கரம் நம்ம இருக்கிறது நம்ம பார்க்கும் பொழுது ஒரு திடீர்னு ஒரு சேஞ்ச் இருக்க நம்ம பார்க்கலாம் ஆனா இங்க வந்து அந்த ராஜா வந்து அப்படி ஒரு மோசமான ஒரு ராஜாவாக இருந்து அவர் செய்யல அவர் எல்லாத்தையும் பார்த்து விட்டு அவர் கிளியராக கண்டுபிடிச்சிட்டாரு இது வந்து செய்யறது நல்ல ஒரு காரியம்னு சொல்லிட்டு இன்ட்ரெஸ்டிங் திங் என்னன்னா இது வந்து சைரஸ் கிடையாது தரியும் கிடையாது கோரைஸும் கிடையாது அதனால எஸ்தராணிக்குடைய காலத்தில் இருந்த ராஜா தான் இன்னைக்கு இந்த மாதிரி ஒரு கடையை எழுதி கொடுத்துருக்கான்னு சொல்லி நம்ம பார்க்கலாம் அப்படிப்பட்ட ராஜாக்களுடைய இருதயங்களை மாற்றக்கூடியவர் என்று நம்ம பார்க்கலாம் ஸோ மை பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் அதை நம்ம வாசிக்கும் பொழுது இன்னைக்கு உபத்திரவத்தின் காலத்தில் இருக்கிறோம் நடக்கக்கூடிய சம்பவங்கள் எல்லாம் பார்க்கும் பொழுது ஒரு பக்கம் வேதனையா இருக்கிறது பயமா இருக்கிறது எங்க போய் முடிய போகுதோன்னு சொல்லி யோசிக்கிட்டு இருக்கோம் அது ஒரு பக்கம் கண்டிப்பாகவே ஒரு கம்ஃபர்ட் சோன்ல உட்காந்துக்கிட்டு ஜாலியாக நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம் இல்லவே இல்லை எங்க போய் முடிய போகுதுன்னு சொல்லிட்டு ஆனாலும் சிறையறுப்பின் காலத்திலே தேவனுடைய கரம் மக்கள் மேல் இருந்த பொழுது அற்புதங்கள் நடைபெற்றதாகவும் ராஜாக்களே இவர்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு பெரிய சலுகைகளை கொடுத்ததாகவும் நம்ம வாசிக்கிறோம் ஒன்பதாம் வசனத்துல அவருடைய அந்த ட்ராவல் அவருடைய கரம் வந்ததுனால வந்து சேர்ந்ததாக நம்ம பார்க்கலாம் ரெண்டாவது இதா பார்க்கிறோம் டிராவல் மர்சிஸ் ஒருவேளை அதை நீங்க சாதாரண எடுத்துக்கொள்ள எடுத்துக்கலாம் பட் நான் அதிகமாக யோசிக்க ஏன் அப்படி போட்டேன்னு சொன்னேன்னா நம்ம டிராவல் பண்ணி போகும் பொழுது ஜோம்ன்றது ரொம்ப சகஜம் அது ஒரு கிறிஸ்டியன் வீடான்னு ஒருவாலை ஃபேமிலி ப்ரேயர் கூட இருக்காது ஆனால் நம்ம வீட்டை விட்டு வெளியே போகும் பொழுது அல்லது ஊருக்கு எதுவும் போகும் பொழுது எல்லாருமே அஹ் தலை குனிஞ்சு ஜபித்து விட்டு அர்ப்பணிச்சு போவோம் ஒரு சிலருடைய வீட்டில் வந்து சங்கீதம் நூற்றி இருபத்தி ஒண்ணு கமிட் பண்ணி நம்ம போவோம் உன் போக்கிலும் வரத்திலும் கூட இருப்பாராகன்னு சொல்லிட்டு நம்ம ஜெபிப்பது உண்டு எப்படிப்பட்ட ஒரு டிராவலா இருந்தாலும் சரி இது மாதிரி ஒரு சிறையீர்ப்பிலிருந்து வெளிவந்த ஒரு பெரிய டிராவலா இருக்கலாம் அல்லது நம்ம பக்கத்துல போகக்கூடிய சில சில டிராவல்ஸா இருக்கலாம் இந்த கொரோனா நாட்களிலே வீட்டை விட்டு வெளியே போனாலே நம்ம அதிகமாக ஜபிக்கணும் அதில் தேவனுடைய கரம் இருக்கும் பொழுது நமக்கு பிரயாண வசதிகளை தருகிறார் என்பது ஒரு சத்தியம் அதுல ஒரு பாயிண்ட் நான் சொல்லணும்னு ஆசைப்பட்டேன் என்னுடைய ஒன் ஆஃப் த மென்டாஸ் டாக்டர் பால் வின்சர் அவர் வந்து ஒரு நியூஸ்லேண்டர் அவர் பல கண்ட்ரிஸ் போனவர் காரணம் அவருடைய மினிஸ்ட்ரி நிமித்தமாக பல கண்ட்ரிஸ் போனவர் அவர் ஒரு தடவை ஹைதராபாத்தில் நடந்த ஒரு மீட்டிங்கில் சொல்லிட்டு பொழுது இப்படியாக சொன்னார் இந்தியாவில் மட்டும்தான்னா இப்படி நான் அதிகமாக நான் கேட்குறேன் இந்தியாவில் நான் எங்கே போனாலுமே எப்படி இருக்கீங்கன்னு கேட்டால் உடனே மக்களுடைய பதில் என்னன்னா கடவுளுடைய கிருபினால நாங்கள் நல்லா இருக்கிறோம் அது வாட்ஸ்அப் மெசேஜாக இருக்கலாம்னு சரி நேர கேட்டாலும் சரி அவங்க எடுத்தவுடனே சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை தேவனுடைய கிருப பை காட்ஸ் கிரேஸ் வி ஆர் ஃபைன் பை காட்ஸ் கிரேஸ்ன்னு சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு அவர் சொன்னது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு காரணம் நம்ம வந்து வழக்கமாகவே பை காட்ஸ் கிரேஸ்ன்னு சொல்லிட்டு நம்ம சொல்வது பழக்கமாக இருக்கிறது அவர் மற்ற இடங்கள்லாம் பார்த்து விட்டு அவர் சொல்லுகிறார் உங்களுக்குள்ளே அப்படிப்பட்ட ஒரு எண்ணம் ரொம்ப ஸ்ட்ராங்காக போயிடுச்சு கடவுளுடைய கிருபினால் நம்ம எல்லாம் நல்லாயிருக்கும் அது கேட்கும்பொழுது ஐ வாஸ் தேங்க்யூங் காட் அன்னைக்கு நான் கே ஃபஸ்ட்டு டைம் அதை கேட்ட உடனே ஐ வாஸ் ஜஸ்ட் ரிஜாய்ஸிங் எவ்வளோ தூரத்துக்கு இந்தியன் கிறிஸ்டியன்ஸ் வந்து காட்ஸ் கிரேஸுக்கு நம்மளை ஒப்பு கொடுத்துருக்குறோம் கடவுளுடைய கிருபை என்பதை அக்னாலஜ் பண்ணுறோம் என்று பார்க்குறோம் எஸ்ரா கிளியரா சொல்றாரு ஒன்பதாம் வசனத்துல தன் தேவனுடைய தயவுள்ள கரம் தன் மேல் இருந்ததுனால் எஸ் எருசுலேமுக்கு வந்தான் என்று நம்ம பார்க்கலாம் அதே மாதிரி பின்னால இருக்கிற பகுதியில் பார்க்கும் பொழுது ஏழாம் அதிகாரம் இருபத்தி எட்டாம் வசனத்திலையும் இப்படி வாசிக்கிறோம் அப்படியே என் தேவனுடைய கத் தேவனாகிய கத்தினுடைய கரம் என் மேல் இருந்ததினால் நான் திடன் கொண்டு இஸ்ரோவேல சில தலைவரை என்னோடு கூட வரும்படி சேர்த்துக்கொண்டேன் ஆஹ் கடவுளுடைய கரம் நம்ம மேல இருக்கும் பொழுது நம்மளை பலப்படுத்துகிறார் பயங்கர சோர்ந்து போயிருப்போம் அவ்வளவுதான் ஒண்ணும் செய்ய முடியாது என்று நான் தகித்து கொண்டிருக்கும் பொழுது ஆண்டவருடைய கரத்தை நம்ம கவனிக்கும் பொழுது நமக்குள்ள ஒரு பலன் கிடைக்காது நம்ம பார்க்கலாம் எட்டாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனத்துல அவர்கள் எங்கள் மேலிருந்த எங்கள் தேவனுடைய தயவுள்ள கரத்தின்படியே இஸ்ரேவேலுக்கு பிறந்த லேவியின் குமாரனாகிய மகிழின் புத்திரர் புத்திரரில் புத்தியுள்ள மனுஷனாகிய செராபியவும் அவன் குமாரரும் சகோதரருமான பதினெட்டு பேரையும் என்று குறிப்பிட்டு சொல்லுகிறாங்க தேவனுடைய கரம் நம்மோடு கூட இருக்கும் பொழுது ஒரு ஆச்சரியமான ஒரு காரியம் என்னன்னா நமக்கு சரியான நபர்கள் கிடைப்பாங்க அது மாதிரி தரமான மக்களும் நமக்கு கிடைப்பாங்க நம்மளுடைய முயற்சியில செஞ்சு ஒரு ஞானத்தை வைத்து நம்மளுடைய பணம் பலத்தை வச்சு அல்ல இதை செய்யலாம் அதை செய்யலாம் சொல்லி நம்ம போகும் பொழுது மக்கள் கிடைப்பாங்க கண்டிப்பா கிடைப்பாங்க ஆனா எப்போ தேவனுடைய கரம் நம்மேல் இருக்கிறதை தயவுள்ள கரம் இருக்கிறத பார்த்து மக்கள் வருகிறாங்களோ கண்டிப்பாகவே ஆசீர்வாதம் உண்டு மை பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் ஆண்டவருடைய கரம் நம்மளை தாங்கி வழிநடத்த வேண்டும் இருபத்தி ரெண்டாம் வசனம் ஆஹ் அது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வேர்ஸ் வழியிலே சத்துணுவை விலக்கி எங்களுக்கு துணை செய்யும்படிக்கு நான் ராஜாவிடத்தில் சேவகரையும் குதிரைவையையும் கேட்க வெட்கப்பட்டிருந்தேன் ஏன் நான் தான் சொல்லிட்டு இருக்கேன் ஆடவருடைய கரம் எங்களை தாங்குறது ஆண்டவர்கள் வழிநடத்தி வரான்னு சொல்லி சாட்சி சொல்லிக்கிட்டு இருக்கேன் அங்கே போயிட்டு போய் ராஜாட்ட பிளீஸ் ராஜா எனக்கு ஒருவேளை டிராவல் மெசேஜ் கிடைக்காம போச்சுன்னா அல்லது நான் போகிற வழியில சத்துருக்களை வந்து என்னை தாக்கிட்டாங்கன்னா நீர் கொடுக்குற கோல்டு சில்வர் எல்லாம் அடிச்சிட்டு போயிட்டாங்கன்னா நான் வெறும் கையோட நான் எரிசிலையும் போவேன் அதனால தயவுசெய்து கொஞ்சம் போர்வீர்களை தரீங்களா சேவர்களை தரீங்களான்னு சொல்லி கேட்கலாமா யோசித்தேன் ஆனால் போய் கேட்பதற்கு எஸ்ரா என்ன சொல்றாரு தெரியுமா அது வந்து அவருடைய பர்சனல் கஸ்டிமனியா சொல்றாரு கேட்க வெட்கப்பட்டிருந்தேன் வெட்கப்பட்டிருந்தேன் ஐ வாஸ் கோ அண்ட் கிங் ஹெல்ப் எங்கள் அடுத்த பாருங்களேன் எங்கள் தேவனுடைய கரம் தம்மை தேடுகிறவர் எல்லாரும் மேலும் அவளுக்கு நன்மையானதை தருவார் என்பது சொல்லி நாங்கள் ராஜாவுக்கு சொல்லியிருந்தோம் எங்க ராஜாவுக்கு நாங்கள் சொல்லியிருந்தோம் ஆண்டவருடைய கரம் எங்களோடு இருக்கிறதுனால ஆண்டவர் எங்களுக்கு பதில் கொடுப்பார் எங்களுக்கு உதவி செய்வார்னு சொல்லிவிட்டு அவருடைய பை தாயவ நான் கேட்டேன்னா ஒரு பைத்தியக்காரேன் என்பதாக அவர் குறிப்பிட்டு சொல்லுகிறார் இனி ஹவு ட்ரூ இட் ட்ரூ ஆண்டவர் எனக்கு பதில் கொடுப்பார் என்ற ஒரு பெரிய விசுவாசம் இருக்கிறது ஆண்டவர் என்னை பாதுகாக்கிறார் என்பதை நம்ம பின்னால் வாசிக்க போறோம் இதெல்லாம் அறிந்திருந்தும் போய் போய் ராஜா கிட்ட போய் கேட்கறது நமக்கே வெக்கமா இருக்கணும் எஸ்ராவுக்கு அது வெக்கமா இருந்துச்சு நம்ம பார்க்கலாம் எட்டாம் அதிகாரம் முப்பத்தி ஓரா வசனத்துல அதை தொடர்ந்து இப்படி பார்க்கிறோம் நாங்கள் எருசலேமுக்கு போக முதல் மாதம் பன்னிரெண்டாம் தேதியிலே அகவா நதியை விட்டு பயணப்பட்டு புறப்பட்டோம் எங்கள் தேவனுடைய கரம் எங்கள் மேலிருந்து வழியிலே சத்ருவின் கைக்கும் பதிவிற்கிறவர்களின் கைக்கும் எங்களை தப்பி வித்தது தேர் அடிமைத்தனத்திலேருந்து வரும் பொழுது தேவனுடைய பிரசன்னம் மேகஸ்தம்பமாக ஸ்தம்பமாக இருந்து அவளை வழிநடத்தினது நான் பார்க்குறோம் அதை தான் மோஸ்ட் திரும்ப பார்க்கும்போது சொல்கிறார் நம்ம உபாவமாக படித்தோம் மற்றதுல நமக்கு தெரியும் உங்கள் ஆண்டவர் எப்படி அற்புதமான விதத்தில் வழிநடத்தி வந்தார் ஒரு கழுகு வந்து அதை குஞ்சுகள் கையில் வச்சுட்டு கொண்டு போனது போல நம்மளை பத்திரமா காப்பாற்றி உங்களை கொண்டு வந்தனே நீங்கள் இப்போ வந்து இவ்வளவு பரிதாம வாழ்றீங்களேன்னு சொல்லிட்டு ஆண்டவர் சொன்னதாக நம்ம பார்க்கலாம் ஸோ காட்ஸ் ப்ரொட்டக்ஷன் வாஸ் தேர் என்பதை கடவுளுடைய கரம் சொல்றாங்க ரைட் இதை தான் நம்ம படிக்க போகிறோம் ஆனால் இந்த ஆறு வருஷம் வந்ததுனால நான் ஹைலைட் பண்ணி சொல்ல விரும்புகிறேன் உள்ள போறதுக்கு முன்பாக முதலாவது காரியம் ஆண்டவருடைய கரம்னா மனுஷனுடைய கரம் போலவா நம்ம நிறைய நிறைய நேரத்தில் ஆண்டவருடைய கண்கள் என்ன பா நம்மளை உலகம் முழுவதும் சுற்றி பார்க்கறது ஆண்டவருடைய முகம் ஆண்டவருடைய கரம் என்று நம்ம சொல்றோம் உடனே நானும் நீங்களும் டக்குன்னு ஒரு பெரிய கரம் இருக்கிறது போல அப்படியே ஒரு பெரிய ஹேண்ட் இருந்து தாண்டது போல நம்ம நினைச்சுக்க கூடாது காட் இஸ் ஸ்பிரிட்ஸ் அதை நம்ம புரிந்து கொள்வதற்காக இந்த வேர்டு உபயோகிக்கப்பட்டிருக்கிறது ஆண்டவருடைய கரம் அதனால நம்ம ஆண்டவருடைய கரம் என்று நம்ம சொல்லும் பொழுது என்ன மீன் பண்றோம் சொல்லி யோசிக்கிறது நல்லது அல்லது நம்மளும் விக்கிரமாராதனை செய்யறவங்களை போல ஒரு அகோரமான விதத்தில் ஒரு பெரிய கடவுள் உட்காந்துக்கிட்டு கையை வச்சுக்கிட்டு அவர் நம்மளை கைட் பண்ணுற மாதிரி அடிக்கிற மாதிரி வழிநடத்துகிற மாதிரிலாம் யோசிக்கக்கூடாது கடவுளுடைய பிரசன்ஸ் காட்ஸ் பவர் அது வந்து ரியாலிட்டி அதை நம்ம உணர்ந்து நல்லா நல்லாயிருக்கும் ஆண்டவருடைய புயம் என்பதை எக்ஸஸ்லையும் வாசிக்கிறோம் இப்போ எக்ஸைல்லையும் வாசிக்கிறோம் அதை மறந்து போக வேண்டாம் என்பதை நான் ஞாபகப்படுத்த விரும்புகிறேன் ஏழாம் அதிகாரத்துல முதல் பகுதியில த மேன் அவரை குறித்து நம்ம வாசிக்க பார்த்தோம் ஒரு சில வார்த்தைகள் நான் ஹைலைட் பண்ண விரும்புகிறேன் இந்த ஏழாம் அதிகாரம் முதலாம் வசனத்துல அந்த வர்த்தமானங்களுக்கு பின்பும் ஆறாம் அதிகாரம் நேற்று நம்ம முடிக்கும் பொழுது நம்ம பார்த்தோம் ராஜாவுடைய கிருப இருந்ததுனால நாங்கள் ஆலயத்தை கட்டி முடித்தோம் புளிப்புள்ளாத அப்ப பண்டிகையை ஏழு நாள் சந்தோஷமாக கொண்டாடினோம்னு சொல்லிட்டு அவங்க முடித்ததாக நம்ம பார்க்கலாம் ஏழாம் அதிகாரம் முதலாம் வசனத்துல அந்த வர்த்தமானங்களுக்கு பின்பாக டக்குன்னு நம்ம யோசிச்சோம்னா இட்ஸ் ஆப்பன் ஆசிப் கொஞ்ச நாள் கழிச்சு ஆனா லுக் அட் டேட்ஸ் ஐம்பத்தி ஏழு வருஷம் கழிச்சு ஐம்பத்தி ஏழு வருஷம் கேப்ப அவர் ஒரு சின்ன ஒரு வசனம் கூட இல்லை ஒரு சின்ன ஸ்டேட்மெண்ட்ல முடிச்சிட்டாரு இந்த வர்த்தமானங்களுக்கு பின்பாக சோ இது வந்து ஒரு ஹிஸ்டாரிக்கல் புக் நம்ம எல்லாருக்கும் தெரியும் எஸ்ரா வந்து ஒரு ஹிஸ்டாரிக்கல் புக் இந்த ஹிஸ்டரி நம்ம படிக்கும் பொழுது வீ ஹவ் டு ரீட் பிட்வீன் த லைன்ஸ் அந்த அர்த்தம் என்னவென்றால் அந்த ஹிஸ்டரியில ஒரு சில காரியங்கள் குறிப்பிடப்பட்டிருக்கிறது ஆனால் நம்ம பைபிள் ஸ்டடி பண்ணக்கூடியவங்க தேவனுடைய வார்த்தையை கவனமாக கேட்கக்கூடியவங்க கொஞ்சம் நம்ம யோசித்து பார்க்கணும் இதை டக்கு எல்லாருமே பார்த்தாங்கன்னா இந்த வர்த்தமானங்களுக்கு பின்பு சொன்னா டூ தௌசண்ட் நைன்டீன்ல நடந்துச்சு டூ தௌசண்ட் டுவெண்ட்டில் நடந்து போச்சு அவ்வளோதான்

ஏதோ டக்கு 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 டக்குன்னு விராக்கிஸ் நடந்துகிட்டே இருந்துச்சு எல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு சொல்றது வந்து லைஃப் கிடையாது நம்ம ஒருவேளை எழுதும் பொழுது எழுதலாம் நீங்க உங்களுடைய ஆட்டோபயோகிராஃபி எழுதுனீங்கன்னா டூ தௌசண்ட் ஃபைவ்ல இது நடந்துச்சு அது பிறகு பத்து வருஷம் கழிச்சு நடந்துச்சு சொல்லி டக்குன்னு ஒரு பத்து வருஷம் சொல்லிடுவோம் ஆனா பத்து வருஷத்துல நீங்க பட்ட பாடுகள் நீங்க மற்றவங்களை படுத்தின கஷ்டங்கள் எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்தோன்னா அது எழுதுக்க நமக்கு டைம் கிடைக்காது அதை நம்ம எழுத மாட்டோம் அதே மாதிரி இன்னைக்கும் வி ஆர் மேக்கிங் எ ஹிஸ்டரின்னு சொல்லும் பொழுது இன்னைக்கு நடக்கிற சம்பவத்தை பார்த்துட்டு அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு என் லைஃபு சூசைட் கம் பண்றதுதான் முடிவுன்னு சொல்லி சொல்றதெல்லாம் பைத்திய கருத்தனம் நம்ம திரும்பி பார்த்து பார்த்து இவ்வளோ கற்றுக்கொண்டோன்னா இனி நம்ம ஃப்யூச்சரை பார்க்கும் பொழுது தீஸ் ஆர் ஆல் பார்ட் ஆஃப் மை லைஃப் இன்னைக்கு நான் கேவலப்படுறது மற்றவங்களால சந்தேகப்படப்படுறது அல்லது மற்ற மற்றவங்களால குறை செலப்படும் பொழுது அதெல்லாம் பார்ட் ஆஃப் லைஃப் இட்ஸ் கோயிங் டு பி பார்ட் ஆஃப் மை ஹிஸ்ட்ரி நான் எதிர்பார்த்தது நடக்காமல் இருக்கிறது அல்லது நமக்கு வருகிற வியாதிகள் அல்லது நமக்கு ஏற்படக்கூடிய துக்கமான காரியங்கள் தட்ஸ் ஆல் பார்ட் ஆஃப் ஹிஸ்ட்ரி ஸோ ஐம்பத்தி ஏழு வருஷத்துல என்னெல்லாமோ நடந்திருக்கும் ஆனால் இங்கே நம்ம பார்க்குறோம் இந்த வர்த்தமானங்களுக்கு பின்பாக சொல்லிட்டு அதை தொடர்ந்து குமாரன் 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 சொல்லி போடப்பட்டிருக்கிறது பதினாறு ஜென்ரேஷனை வந்து அவங்க ஃபாலோ பண்ணியிருக்காங்க ஆரோன் மோசையுடைய பிரதர் ஆரோனுடைய ஜென்ரேஷன்ல தான் எஸ்ரா வந்ததை அவங்க பார்க்க முடிகிறது நான் நேத்தே சொன்னேன் யூதர்கள் வந்து யூதர்கள் வந்து அதுல கில்லாடிகள் அவங்க தேவர் வெரி கிளியர் அபவுட் இட்ஸ் ஹிஸ்ட்ரி சம இந்த உலகத்திலே நம்ம பார்க்கும் பொழுது யூதர்கள் வந்து தங்களுடைய பாரம்பரியத்தை வந்து கண்டுபிடிச்சிருவாங்கன்னு சொல்லிட்டு இங்க கிளியர் கட்டாகவே எப்படி நம்ம ரூத் புத்தகத்தை படிக்கும் பொழுது அது ஒரு ஹிஸ்டாரிக்கல் புக் ரூத் புத்தகத்தை படிக்கும் பொழுதும் முடிக்கிற பொழுதே ஒரு ஜென்ரேஷன் லிஸ்ட் வந்து அதை நம்ம பார்க்கலாம் இங்க எஸ்ரா வர்றதுக்கு முன்பாகவே ஜென்ரேஷன் லிஸ்ட் ஆஸ் அ பர்சன் என்று சொல்லும் பொழுது தட்ஸ் வாட் ஐ வாண்ட் டு டெல் யூ யூ ஆர் இம்பார்ட்டன்ட் யுவர் ஃபேமிலி இஸ் இம்பார்ட்டன்ட் ஒருவேளை நம்மளுடைய பைபிள் ஸ்டடி ஃபெலோஷிப்ல ஒரு சிலருக்கு அப்படிப்பட்ட எனக்கு என்னுடைய பெற்றோரை குறித்து நான் சொல்ல முடியாது என்னுடைய தாத்தா பாட்டி பற்றி சொல்ல முடியாதுன்னு சொன்னீங்கன்னா நான் எப்பவுமே ஈ மீட்டிங்ல சொல்லக்கூடிய ஒரு காரியம் யூ கேன் மேக் அ ஜென்ரேஷன் காரணம் உபாகம் மெட்ட மாதிரி படிச்சோம் ஒரு மனுஷன் பாவம் செஞ்சான்னா அவனுக்கு ஆயிரம் இல்ல மூணு நாலு தலைமுறை அவனை சபிப்பே சபிப்பேர்ன்னு சொல்லுங்கிறான் ஆனா அதே வசனத்துக்கு அடுத்த வசனத்துல பார்க்கும் பொழுது ஒரு மனுஷன் தேவனுக்கு கீழ்ப்படைஞ்சான்னா ஆயிரம் தலைமுறைக்கும் நான் கிருவை பாராட்டுவேனு சொல்லியிருக்காரு அந்த வசனம் எனக்கு ரொம்ப டச்சிங்கா இருந்துச்சு உபாகமும் எட்டாம் அதிகாரம் நம்ம பாவம் செஞ்சோம்னா ரெண்டு மூணு நாலு ஜென்ரேஷன் சஃபர் பண்ண போறாங்க அப்படிதான் ஒரு சில நம்ம சஃபர் பண்ணிக்கிட்டு இருக்க சான்ஸ் இருக்குது ஆனா ஏன் இந்த செய்தியை கேட்ட பிறகு நம்ம நம்முடைய வாழ்க்கையை முழுதுமா அர்ப்பணிச்சு ஆண்டவரே என்னுடைய ஜென்ரேஷனுக்கு நான் ஆசீர்வாதமாக இருக்க உதவி செய்ய சொல்லக்கூடாது அதனால தான் நான் இந்து கான்வெர்ட்ஸ் மற்றபடி மற்ற கான்வெர்ட்ஸ் வரும் பொழுது அது என்னுடைய ஜபம் இன்னைக்கு நிறைய கிறிஸ்டியன்ஸ் வந்து இந்து கான்வெர்ட்ஸை மேரி பண்றதுக்கு விரும்ப மாட்டாங்க ஆஸ் இஃப் அவங்க மேரி பண்ணோன்னு நம்மளுடைய நம்மளுடைய சமூக நம்மளுடைய ஜென்ரேஷன் வந்து ஸ்பாயில் ஆயிரும்னு சொல்லி மடத்தனம் தட்ஸ் வெரி சேட் இன்னைக்கு நம்மளுடைய சமுதாயத்தில் மட்டும் இந்து கான்மேட்ஸ் முஸ்லீம் கான்மேட்ஸ் அவங்க வந்திருக்கும் பொழுது திருச்சபையில் அனௌன்ஸ் பண்ணி அவங்களை எப்படி ஞானஸ்தானம் கொடுத்து திருச்சபையில் சேர்த்துக்கிறாங்களோ அதே மாதிரி பாஸ்டர்ஸும் நம்முடைய திருச்சபையில் சேர்க்குறது போல நம்முடைய குடும்பங்களிலும் சேர்க்கணும்னு சொல்லியிருந்தாங்கன்னா இன்னைக்கு தமிழ்நாடு எங்கேயோ போயிருக்கும் உலக ரீதியில் தமிழ்நாடு எங்கேயோ போயிருக்கும் அது விட்டுறதுனால தான் இன்னைக்கு நம்ம சாபத்தை தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கோம் கான்ஃபிடென்ட்டாக சொல்லலாம் உங்கள் எல்லாருக்கும் தெரியும் எத்தனை கிறிஸ்டியன் குடும்பத்துல வந்து இண்டு கான்வென்ட்ஸ்ஸை வந்து என்னுடைய மருமகளா எடுத்துக்கொள்றேன் என் ம என்னுடைய மருமகன எடுத்துக்கொள்றேன் சொல்றாங்க எனக்கு தெரிஞ்சு எனக்கு தெரிஞ்சே நல்ல இவாஞ்சலிக்கல் நல்ல கிறிஸ்டியன் லீடர்ஸ் என்ன சொல்லுவாங்க தெரியுமா அப்படியா அப்படி மேரி பண்ணா அவங்களுடைய அந்த தெய்வ தேவதைகள் அவங்களுடைய தெய்வங்கள் சாபமும் அவங்களோட சேர்ந்து வந்துடும் அன்பார்ச்சுனேட் அன்ஃபார்ச்சுனேட் சோ எனவே அப்படிப்பட்ட ஒரு வேதனையான ஒரு காலகட்டத்தை நம்ம கடந்து போய் கொண்டிருக்கிறோம் அட்லீஸ்ட் அடுத்த ஜென்ரேஷனாவது அப்படி இல்லாமல் இருந்தாங்கன்னா ஐ பி எக்ஸ்ட்ரீம்லி ஹாப்பி என் ஜென்ரேஷன் அது மாதிரி மோசமாக போயிட்டாங்க அட்லீஸ்ட் அடுத்த ஜென்ரேஷனாக அப்படி பார்க்காம மற்ற சமயத்தை சேர்ந்த சகோதர சகோதரிகளை நம்முடைய திருச்சவையில் சேர்க்கறது போலவே குடும்பங்களிலும் சேர்த்தாங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் ரைட் அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ஒரு காரியம் அவர் ஆன தேரின வேத பாரகனாய் இருந்தான் யூ ஆஸ் அ டீச்சர் வெல்வெர்ஸ்ட் இன் லாஃப் மோசஸ் அது வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங் அப்சர்வேஷன் நம்ம எல்லாருக்கும் தெரியும் அவர் வந்து ஒரு ப்ரீஸ்ட் பின்னால பாத்தீங்கன்னா தேரின வேத பாரனாகிய யெஸ்ரா என்னும் ஆசாரியனுக்கு ராஜா எழுதின கடிதம் சொல்லி பதினோரு அவசரத்துல வாசிக்கிறோம் தட் மீன்ஸ் எஸ்ரா த ப்ரீஸ்ட் ஆனா

அதனால தான் இன்னைக்கு நம்ம எஸ்ரா வந்து நிறைய கற்றுக்கொள்ளணும் ஏழாம் வசனத்துல பாக்குறோம் ஒரு டீம் ஆஃப் பீப்புளுடைய பேர் போட்டிருக்குது அவனோடு கூட வந்தாங்கன்னு சொல்லிட்டு நெகேமியா ஃபர்ஸ்ட்ல வரும் பொழுது மிகவும் அமைதியா வந்து பார்த்துட்டு சொல்லி நம்ம பார்க்கலாம் அதுக்கு பிறகுதான் அவர் எல்லாரையும் சேர்ந்து வந்தார் மூணாவது நெகேமியா வரும் பொழுது பண்ணாரு பட் ஜஸ்ட் திங்கிங் நீ காலையில யோசித்து பார்த்துட்டு இருந்தேன் நெகேமியாவுடைய டெம்பரமெண்ட் என்ன எஸ்ராவுடைய டெம்பரமெண்ட் என்னன்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன் அப்கோர்ஸ் போத் ஆர் காட்ஸ் பீப்புள் அதெல்லாம் இருக்காங்க எனக்கு அந்த டெம்பரமெண்ட் ஸ்டடி ரொம்ப பிடிக்கும் அதில் டெபினட்டா நான் நம்புறேன் எஸ்ராவுடைய டெம்பரமெண்ட் வந்து நிகைமையோட டெம்பரமெண்ட் மாதிரி கிடையாது குட் வெரி குட் டீம் பிளேப் இன்னைக்கு நிறைய கிறிஸ்டியன் ஒர்க்கர்ஸ் பாஸ்டர்ஸ் லீடர்ஸ் ஒரு இண்டிபென்டண்டா அல்லது தாங்க செஞ்சிடணும் தங்களுக்கு கீழே ஆட்களை வச்சு செய்யணும்னு சொல்லி யோசிக்கல எண்ணம் அதிகரித்துக் கொண்டே போகிறது செல்ஃப் சென்டர்ட் ஆட்டோக்ராட்டிக் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க நினைக்கிறேன் இது வந்து இந்தியாவில் மட்டுமல்ல உலக ரீதியில நடக்கக்கூடிய ஒரு சம்பவமா இனிமேல் ஜனநாயகம்லாம் இருக்காது சரியா ஜனநாயகம் அல்லது மக்களுடைய தேர்வு எல்லாம் சேர்ந்து டிசைட் பண்ணுவோம் அதெல்லாம் நடக்காது ஆட்டோக்ராட்டிக்கா தான் முடியும்னு சொல்லியிருக்காங்க இன்னைக்கு நைட்டு அமெரிக்கா பிரசிடென்டுடைய ரிசல்ட் வருது நீங்க ஜோ பண்ணிட்டு இருக்கீங்க நான் நினைக்கிறேன் ஐம் எம் ப்ரை ஐ டோன்ட் நோ வாட்ஸ் கோயின் டு ஹேப்பர் ஒருவேளை நியூ கவர்மெண்ட் வந்தாங்கன்னு சொன்னால் நெக்ஸ்ட் ஃபைவ் இயர்ஸ் ஹோல் வேர்ல்ட் ஹவ் இட்ஸ் கோயிங் டு பி ஐ டு நாட் நோ ஐ டூ நாட் நோ உலகத்திலே பெரிய ஜனநாயகம் சொல்லக்கூடிய இந்தியாவில் இட் இஸ் கோயிங் டூவர்ஸ் ஆட்டோகிராட்டிக் நாட் பிகாஸ் ஆஃப் நம்முடைய பிரைம் நான் சொல்லலை இட் இஸ் கோயிங் டூவர்ஸ் இட்ஸ் பீப்புள் பிலீவ் ஆட்டோகிராட்டிக் அறுதாக தான் சர்வை பண்ண முடியும் தென் நம்ம நேஷன் போகும் நம்ம எல்லாரும் சேர்ந்து மன்மோகன் சி மன்மோகன் சிங் போல ஒரு அருமையான ஒரு பிரசிடண்ட்டை ப்ரைம் மினிஸ்டரை வச்சுக்கொண்டு எல்லாம் டீமாக சொன்னா அது நடக்காது அவன் தன்னுடைய காரியத்தை சொல்லிட்டு போயிட்டு இருப்பாங்க சொல்றது மைண்ட் செட் இன்னைக்கு சர்ச்சிலையும் ஆர்கனைசேஷன்ஸ்லையும் அப்படிதான் இருக்கு ஐ வில் டிக்டேட் அண்ட் யூ ஹோட் டு ஃபாலோ மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் எஸ்ரா வாஸ் டிஃப்ரெண்ட் எஸ்ரா வாஸ் டீம் பிளேயர் ரைட் பத்தாம் வசனம் நம்ம மண்டையை பார்த்துட்டோம் கத்தனுடைய வேதத்தை ஆராயவும் அதன்படி செய்யவும் இஸ்ரேவேலிலே கட்டளைகளையும் நீதி நியாயங்களையும் உபதேசிக்கவும் எஸ்ரா தன் இருதயத்தை பக்குவப்படுத்தியிருந்தான்னு சொல்லி பார்க்கலாம் ஹிஸ் தட் வாஸ் ஹிஸ் பாஷன் அதனால அந்த வேலை கான்சியஸா நான் போட்டிருக்கேன் அவருடைய இருதயத்தை பக்குவப்படுத்திருக்கிறார் சோ டெஃபினட்டா ஐ ஹவ் டு ஆஸ்க் கொஸ்டின் வாட் இஸ் யோர் பாஷன் உங்களுடைய இருதயத்துல ஒரு துடி துடிப்பார்க்கக்கூடிய உங்களுடைய இருதயத்துல நீங்கள் பக்குவப்படுத்தி வச்சிருக்கிற ஒரு காரியம் என்ன இன்னைக்கு நிறைய வாலிப பிள்ளைங்களுக்கு இருதயத்தில் இருக்கிறது ஒரு பணம் தான் இப்போ டக்குன்னு சொன்னால் சொல்ல மாட்டாங்க பட் எல்லாமே வச்சு எல்லாத்தையும் பேசி பார்த்தோன்னா அல்டிமேட்டாக பார்த்தோன்னா பணம் தான் அவங்களுடைய பேஷன் பணம் அது ஒரு சிலருக்கு இன்னைக்கு ரொம்ப அன்பார்ச்சுனேட் திங் அவங்களுடைய பேஷன் வந்து பியூட்டி நான் தான் பியூட்டி க்யூனாக இருக்கணும் ஒரு மிஸ் இந்தியாவை நான் போக மாட்டேன் ஆனாலும் ஐ வாண்ட் டு பி நோன் அஸ் அ மிஸ் இந்தியா அல்லது மிஸ்டர் இந்தியா மாதிரி இருக்கணும்னு நினச்சிக்கிட்டு ஹேண்டமாகவும் பியூட்டிக்கும் ரொம்ப பேஷனாக இருக்காங்க ஒரு சிலருக்கு பேஷன் சேர் தான் எனக்கு அந்த சேர் வந்துடணும் அந்த பொசிஷன் வந்துடணும் வெரி சேட் வெரி சேட் பீப்புள் ஆர் பேஷனேட் நான் யாரை பற்றி பேசிகிட்டு இருக்கேன் கிறிஸ்டின்ஸை பற்றி பேசிகிட்டு இருக்கேன் நான் யாரை பற்றி பேசிகிட்டு இருக்கேன் இவாஞ்சலிக்கன்ஸை பற்றி பேசிகிட்டு இருக்கேன் ஐயா நீங்கள் எஸ்ரா ஏழு பத்தில் இப்படி வாசிக்கிறீங்களே உங்களுடைய பேஷன் என்னன்னு சொல்லுங்கன்னு சொன்னோன்னா அவ்வளவுதான் அவங்க முகம் கொஞ்சம் சுத்து போயிடும் அப்சர்வ் பண்றது டீச் பண்றது பதினோராம் வசனத்திலிருந்து இருபத்தி எட்டாம் வசனம் வரைக்கும் இருக்கிறது ஒரு ஷிஃப்ட் இருக்க நம்ம பார்க்கலாம் அதுல முதல் பகுதி பதினோராம் வசனத்திலிருந்து இருபத்தி ஆறாம் வசனம் வரைக்கும் இருக்கிற பகுதியை நம்ம பார்க்கும் பொழுது எஸ்ராவுக்கு ராஜா கொடுக்கக்கூடிய ஒரு கமிஷனிங் லெட்டர் வெரி இன்ட்ரெஸ்டிங் திங் ஐயா நீ போன்னு சொல்லிட்டு ஆண்டவருடைய கரம் அவர் மேலே இருந்துச்சு அவருக்கு திட்டமாக தெரியுது நம்ம லீடர்ஷிப் கொடுத்து நம்ம போகணும்னு சொல்லி தெரிகிறது அது ஏழை அதிகாரத்தில் கிளியரா வாசிக்கிறோம் அதோடு கூட ராஜாவுடைய அந்த கமிஷனிங் நீ போ என்பதாக அவர் எழுதி கொடுத்ததாக நம்ம பார்க்கலாம் இந்த லெட்டர் பாதி நம்ம வாசிச்சோம் காட்டினாரு பட் அது முழு லெட்டரையும் எக்ஸைட்டட் யார் இந்த மனுஷன் ஒரு ராஜா என்ன அழகா ஆண்டவர வார்த்தையை பற்றி சொல்லுகிறார் ஆண்டவரை பற்றி சொல்லுகிறார் மற்றதெல்லாமே முக்கியமான வார்த்தைகள் ஆனால் நீங்கள் அஞ்சு பாயிண்ட்டையும் நீங்கள் வாசிக்கணும் கண்டிப்பாகவே திரும்ப அந்த லெட்டர் எடுத்து நீங்கள் வாசிச்சு பாருங்க சச் பியூட்டிஃபுல் லெட்டர் நான் கான்சியஸாக அந்த வார்ட்ஸை யூஸ் பண்ணுறேன் காரணம் அப்படி மிக அருமையான விதத்தில் அந்த ராஜா எஸ்ராவுக்கு எழுதி அனுப்புகிறார் அதில் ஃபர்ஸ்ட் காலமே நான் பார்க்குறேன் மற்ற ராஜாக்கள் எழுதின பார்க்கும் பார்க்கும்பொழுது சமாதானம் உண்டாவதாக பீஸ் பி யூ அது வந்து அவங்களுடைய கிரீட்டிங்ஸ் ஆனா லுக் அட் திஸ் மேன் பூரண சமாதானம் உண்டாவதாக பூரண சமாதானம் ஐ வாஸ் அதுவே அது தெரியுது அந்த ராஜாவுடைய அந்த ஹார்ட் பீட் ராஜா வந்து உனக்கு சமாதானம் உண்டாவதாக சொல்லிட்டு ஏதோ ஒரு கடமைக்காக எழுதி வச்சு எழுது கடிதம் கிடையாது எஸ்ரா உனக்கு பூரண சமாதானம் உண்டாவதாக சொல்லிட்டு அவர் எழுதுகிறார் ரைட் பரலோகத்தின் தேவனுடைய நியாயப்பிரமாணத்தை போதிக்கிற உத்தம வேதபாரகர் வாவ் என்ன டிஸ்கிரிப்ஷன் பாருங்க இது வந்து ஒரு பிஷப் எழுதியிருந்தாரு அல்லது எஸ்ராவுடைய ஒரு ஹை பிரீஸ்டர் இருந்தானா நம்ம ஒன்றும் பெரிய சர்ப்ரைஸா பார்க்க வேண்டியதில்லை ஓகே அவர் வந்து அந்த அவங்களுடைய இந்த டெம்பிள்ல ரொம்ப நல்லா இருந்தாரு அதனால அவர் பார்த்ததுனால செய்யல சொல்லி ராஜா எழுதுறாருங்க அதுவும் ஒரு யூதா ராஜா கிடையாது ராஜாக்கள் இப்படி எழுதிருக்க மாட்டாங்க ஒரு புரத புர மதத்தை சேர்ந்த ஒரு ராஜா இப்படி எழுதுகிறார் பரலோகத்தின் தேவனுடைய நியாய பிரமாணத்தை போதிக்கிற உத்தம வேதபாணாகிய எஸ்ரா என்னும் ஆசாரியனுக்கு பூரண சமாதானம் உண்டாவதாக ஐ கேன் கோ ஆன் அடுத்து நம்ம பார்க்கிறோம் அவரை அவங்களை பற்றி சொல்லும் பொழுது உன்னோடு கூட எஸ்லேயமுக்கு போக மனப்பூர்வமா இருக்க யாவரும் போகலாம் என்று நம்மாலே உத்தரவாகிறதுன்னு சொல்லிட்டு நீ உன் கையில் இருக்கிற உன் தேவனுடைய நியாயமான மனத்தின் படி பியூட்டிஃபுல் நீ உன் கையில் இருக்கிற உன் பைபிள் படி அப்படிதான் நம்ம என்னைக்கு படிக்கணும் படிக்கணும் யார் சொல்ற ஈவன் இன்னைக்கு கிறிஸ்டியன் லீடர்ஸ் அப்படி சொல்ல மாட்டாங்க அந்த ராஜா சொல்றான் ஐயா உன் கையில பத்தி அந்த வேத வேத அவசனம் இருக்குல்ல அதன் நீ செய்ய சொல்றாரு அதனாலதான் நான் சொல்றேன் இது லவ்லி லெட்டர்னு சொல்லிட்டு உன் தேவனுடைய நியாயம் உன் கையில் இருக்கிற உன் வேத தேவனுடைய நியாயப்பிரமாணத்தின் படி யூதாவையும் இஸ்லாமையும் விசாரித்து நடத்தவும் சொல்லிட்டு அவர் சொல்றாரு சோ நான் ராஜா பட் ஐ டெல் யூ

ஆனால் அந்த ராஜா சொல்றான் ஓம் உனக்கும் உன் சகோதரருக்கும் நலமாய் தோண்டுகிறபடி அதை உங்கள் தேவனுடைய சித்தத்தின்படி செய்யுங்கள் மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் இன்னைக்கு நீங்கள் எல்லாத்தையும் விட்டுடலாம் ஆனால் எஸ்ராவுடைய மிஷன் வாஸ் அக்கார்டிங் டு த வில் ஆஃப் காட் இன்னைக்கு நானும் நீங்களும் ஃபியூச்சரில் ப்ரொசீட் பண்ணி போகும் பொழுது ஹவு மச் யோஸ் பார்ப்போம் யோஸ் பார்ப்போம் ராஜா அதை தான் சொல்லுகிறேன் அதை தொடர்ந்து நம்ம வாசிக்கும் பொழுது அவர் தேவனுடைய சந்ததியின்னு சொல் சன்னிதின்னு சொல்றாரு தேவனுடைய ஆலயம் என்று குறிப்பிட்டு சொல்லுகிறார் தேவனுடைய வீடு என்பதை நம்ம திட்டமா நம்ம பார்க்கலாம் அதாவது தேவனுடைய ஆலயத்தை குறித்து அவருக்கு இருக்கிற ஒரு ஸ்ட்ராங் கன்வெக்ஷனை இந்த லெட்டர்ல இருபத்தி நாலாம் வசனம் மட்டுமல்ல மீதி இருக்கிற கடிதங்களிலும் நீங்க வாசி பார்த்தீங்கன்னா தெரியும் த கிங் வாஸ் சோ கான்சியஸ் இந்த ராஜா நீ போய் அந்த ஆலயத்தை கட்டுன்னு சொன்ன ராஜா கிடையாது அவருக்கு நல்லா தெரியும் ஆலயம் கட்டி பட்டு முடிச்சாச்சு நான் சொல்றதுக்கு புரியல ஆக்சுவலா இது முதலாம் அதிகாரத்துல இருந்துச்சுன்னா ஸ்டோரி கோரேஸ் மன்னன் அப்படி சொல்லிருக்கலாம் கோரேஸ் வந்து அவ்வளவு கமிட்டடா சொன்ன மாதிரி இருக்குது பட் ஆனா இந்த மனுஷன் சொன்னதுன்னா ஆலயம் கட்டி முடிச்சு ஐம்பத்தி ஏழு வருஷம் கழிச்சு போறது ஐம்பத்தி ஏழு வருஷம் கழிச்சு நடந்தது சம்பவம் அங்க தேவனுடைய ஆலயத்துல போய் நீ சொல்லி சொல்றாரு இருபத்தி ஐந்தாம் வசனம் எஸ்ரவாகிய நீ உன்னிலுள்ள உன் தேவனுடைய ஞானத்தின் படியே ஏற்று ஏற்படுத்துவாயாக உன் தேவனுடைய ஞானத்தின் படியே ஏற் ஏற்படுத்துவாயாக ஏன்னா பியூர்டிஃபுல் ஸ்டேட்மெண்ட் இன்னைக்கு ராஜாவுடைய ஞானம் ஞானமல்ல நல்ல ஒரு தீர்க்க தசியும் ஆசாரையுமா இருக்கக்கூடிய உ ஞானம் அல்ல தேவனுடைய பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ் ஐ திங்க் ராஜ்யம் தேவனுடைய வீடு தேவனுடைய வார்த்தை தேவனுடைய சித்தம் தேவனுடைய ஞானம் வெளிப்பட வேண்டும் என்பது நம்முடைய துடி பார்க்கணும் அதுதான் எஸ்ராவருடைய செயல்பாட்டுக்கு அடிப்படையாக காணப்பட்ட காரியங்கள் இன்னைக்கு இந்த அஞ்சு காரியமும் என் லைஃபுக்கும் உங்க உங்க நம்மளுடைய நம்மளுடைய லைஃப் அண்ட் மினிஸ்ட்ரிக்கு காரணமா இருந்துச்சுன்னா இட் பி குளோரியஸ் இட் பி குளோரியஸ் அதுக்கு தான் இன்னைக்கு சவால் இருக்குது சர்ச்சஸ்ல இருந்து சவால் வருது கிறிஸ்டியன் ஃபேமிலிஸ்ல இருந்து சவால் வருகிறது இதெல்லாம் விட்டுட்டு இன்னைக்கு நம்ம பாரு இன்னைக்கு நம்ம ஒன்று பணம் வேணும் இன்னைக்கு உனக்கு வேண்டியது புகழ் இன்னைக்கு வந்து உனக்கு பேங்க் பேலன்ஸ் ஒன்று அடுத்து எப்படிலாம் போக போகுதுன்னு தெரியாது அதனால இப்போ நீ கடவுளுடைய சுத்தம் கடவுளுடைய காரியம் அதெல்லாம் கொஞ்சம் பொறுத்து வச்சிட்டு பிறகு பார்க்கலாம் ஆன பிறகு பார்க்கலாம் வெரி மச் பாசிபிள் நீங்கள் யாராவது போய் பில்லியன் அங்கிள் சொன்னாங்கன்னா அவங்க கரெக்டாக சொல்லுவாங்க அந்த பாஸ்ட் உங்களை அப்படிதான் சொல்லுவார் உங்களுடைய லீடர்ஸ் தான் சொல்லுவாங்க ஈவன் உங்களுடைய பேரண்ட்ஸ் அப்படி தான் சொல்லுவாங்க பில்லியன் அங்கிள் ரிட்டையர்ட் ஆயிட்டாங்க அவங்களுக்கு வேற வேலை இல்லை அவருக்கு கடவுடி சுத்தம் கடவுடி வாத்தனு சொல்லிட்டு இருப்பாரு நீ வந்து கொஞ்சம் ஸ்லோவாக போகும்னு சொல்லுவாங்க மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் நாட் பிகாஸ் ஐ எம் எட்டயர்ட் பர்சன் ஐ எம் ஹோல்டிங் காட்ஸ் வேர்ட் எஸ்ராவை போல நீங்க இருக்குன்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த அஞ்சு காலத்தையும் மறந்து போகாதீங்க இருபத்தி ஏழு இருபத்தி எட்டாம் வசனத்துல பார்க்கும் பொழுது அது வந்து அவருடைய அருமையான ரெஸ்பான்ஸாக அவருடைய அர்ப்பணிப்பாக நம்ம பார்க்கலாம் எருசலேமில் உள்ள கத்தருடைய ஆலயத்தை அலங்கரிக்க இப்படிப்பட்ட யோசனையை ராஜாவின் இருதயத்தில் அருளி நல்ல கவனிங்க இப்படிப்பட்ட யோசனையை ராஜாவின் இருதயத்தில் அருளி ராஜாவுக்கும் அவருடைய மந்திரிமார்களுக்கும் ராஜாவின் கைக்குள்ளான பலத்த எல்லா மகா பிரபுக்களுக்கும் முன்பாக எனக்கு தயவு கிடைக்க பண்ணின பிதாவாகிய தேவனாகிய கத்தருக்கு ஸ்தோத்திரம் பிரைஸ் அலாட் நம்ம எல்லாரும் ப்ரைஸ் அலாட் சொல்கிறோம் ஆனால் இவர் எதுக்காக பிரைஸ் பண்ணுறாரு சொல்றதை நம்ம பார்க்கும் பொழுது பியூட்டிஃபுல் இன்னைக்கு தட் பி த எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் பிலிவர்ஸ் உங்கள் காலேஜில் மிக மோசமான விதத்துல நீங்க உங்களை ஹேண்டில் பண்ணியிருப்பாங்க நீங்க வேலை செய்கிற இடத்துல நீங்க தங்குகிற இடத்துல மக்கள் கேவலப்படுத்தியிருப்பாங்க ஆனா தேவனுடைய கரம் உங்களுக்கு இருக்கட்டும் தேவனை பொழுது இப்படி சொல்லி தேவனை அதே மாதிரி அப்படியே என் தேவனாகிய கரம் என் மேல் இருந்ததினாலே நான் திடன் கொண்டு இஸ்ரோவேல சில தலைவரை என்னோடு கூட வரும்படி சேர்த்து கொண்டேன் அண்ட் பி கரேஜியஸ் அண்ட் தென் டீம் நம்ம முன்னாலே பார்த்துட்டோம் எட்டாம் அதிகாரத்தில் ரெண்டு பிரிவாக நம்ம பிரிக்கலாம் அதில் முதல் பிரிவு வந்து முதல் இருபது இருபது வசனங்கள் நம்ம பார்க்கலாம் அந்த சில தலைவர்களை நான் கூட்டிக் கொண்டு வந்தேன்னு சொல்றாருல அந்த மக்களை குறித்து போடப்பட்ட காரியங்கள் நம்ம குவிக்க போகணும் ஐம் வெரி சாரி டைம் எடுத்துட்டு போயிட்டேன் முதலாவது காரியத்தின நான் குறிப்பிட்டு சொல்கிறது என்னென்னா அவங்களுடைய பேர்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய லிஸ்ட் இருக்குது அந்த பெயர் நான் ஃபுல்லாக வாசிக்க போறது இல்லை யாருடைய புத்திரன் என்று சொல்லிட்டு யாருடைய பின்னணியிலிருந்து வந்திருக்காங்கன்னு சொல்கிறாங்க அவங்களுடைய ஆன்சஸ்டர்ஸை குறிச்சிட்டு இப்போ இருக்கிற தலைவருடைய பெயரை குறிப்பிட்டுட்டு எத்தனை பேர் போனாங்க அவங்களில் இத்தனை பேர் போனாங்க நூற்றி ஐம்பது ஆண் மக்கள் போனாங்க இரநூறு ஆண் மக்கள் போனாங்கன்னு சொல்லிட்டு லிஸ்ட் போட்டிருக்கிறது அதில் வெரி இம்பார்ட்டண்ட் காட் இஸ் இன்ட்ரெஸ்ட் இன் பீப்பிள் ஹெட் கிடையாது நம்ம நிறைய இடத்துல இப்போ ஹெட் தான் கண்டக்டர் பார்த்தீங்கன்னா பத்து டிக்கெட் இருக்குது பதினஞ்சு டிக்கெட் இருக்குது அது மாதிரி நிறைய பேர் அப்படிதான் ஹெட்ஸ் தான் சொல்லுவாங்க பட் காட் இஸ் இன்ட்ரெஸ்ட் இன் பீப்புள் அடுத்து ரெண்டாவது காரியம் ரெண்டு ப்ரீஸ்ட் ஃபேமிலியை பற்றி போடப்பட்டிருக்குது அதன் பின்பு வெரி இம்பார்ட்டன் பாயிண்ட் மூணாம் அவசரத்திலிருந்து பதினாலாம் அவசனம் வரைக்கும் இஸ்ரேவேலின் பன்னிரண்டு கோத்திரத்தையும் ரெப்ரசன்ட் பண்ணி போடப்பட்டிருக்குது

ஜூடா அண்ட் பெஞ்சமின் ஆனா இங்க கிளியரா போட்டிருக்கு இஸ்ரேவேலின் வம்சத்தார் இஸ்ரேவேல் யாரு வடக்கு தேசத்திலே இருந்தாங்க பத்து ஜென்டே பத்து டிரைப்ஸ் வந்து வடக்கு வடக்குல இருந்தாங்க சிறையில் இருந்து வரும் பொழுது ரொம்ப அருமையான ஒரு காரியம் ஹோல் இஸ்ரேல் வாஸ் தேர் நாட் ஓன்லி ஜூடா அண்ட் பெஞ்சமின் யூதாவும் பெஞ்சமின் மட்டுமல்ல மீதி இருக்கிற பத்து கோத்திரத்தாரும் சேர்ந்து வந்திருக்காங்க எல்லா தேவனை நேசிக்க கூடிய மக்கள் பன்னெண்டு கோத்திரம் சொன்னது இருக்கணும் இந்த எஸ்ரா நெகிமியா போது நம்ம கேஃபலா கவனிக்க வேண்டிய ஒரு காரியம் என்னன்னா இட்ஸ் கோயிங் கிளைமேக்ஸ் அப்கோர்ஸ் நம்ம மல்கியா படிச்சிட்டோம் அதுதான் முடியுதுன்னு நினைக்கிறோம் பட் மல்கியா படிக்கும்போது நான் சொன்னேன் தான் கடைசி சாப்டர் நாட் மல்கியா ஃபோர் அப்படி பார்க்கும் பொழுது இட் இஸ் நாட் தேட் அந்த சதர்ன் கிங்டம் சிறையிருப்பை போனாங்க அது அவங்க திரும்ப வந்துட்டாங்க எல்லாம் செட்டில் ஆயிட்டாங்க அப்படி கிடையாது இந்த பேசேஜ் நீங்கள் படிக்கும்போது நல்லா கொள்ளலாம் ஓல்டெஸ்ட் மண்டில் ஆபரகா மூலமாக பன்னெண்டு ட்ரைபன உருவாக்க ஆண்டு உருவாக்கின தேவன் அவங்க பாவத்தை நிமித்தமாக சிறையிறப்புக்குள்ளே போனாங்க இப்போ பன்னெண்டு ட்ரைபும் சேர்ந்து வந்திருக்காங்க அங்க போய் சண்டை போடல நான் யூ நான் வந்து வடக்கு காரே நான் தெற்கு காரன் சொல்லி சண்டை போடல எல்லாரும் தேவர் பார்ட் ஆஃப் இட் தென் பதினஞ்சு அவசரத்துல ஒரு ஷிஃப்ட் இருக்கு நம்ம பார்க்கலாம் இட் வாஸ் ரிட்ரீட் அது இந்த எட்டாம் அதிகத்தை நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா நம்ம நிறைய கேம்ப் எல்லாம் போயிருக்கோம் இட்ஸ் எ த்ரீ டேஸ் ரிட்ரீட் ஸ்பிரிச்சுவல் ரிட்ரீட் அகவா நடி அண்டையிலே நான் கூடியிருந்தேன் பதினஞ்சு அவசரத்துல அங்கே மூன்று நாள் தங்கியிருந்தோம் நான் பார்க்கும் பொழுது லேவியின் புத்தரில் ஒருவரையும் காணவில்லை அந்த கேம்ப்ல அந்த ரிட்ரீட்ல நான் பார்க்கும் பொழுது இட்ஸ் ஸ்பிரிச்சுவல் ரிட்ரீட் நான் எல்லாரையும் கவனமாக பார்க்கும் பொழுது லேபியர்கள் இல்லை அதனால லேவியரை கூட்டிட்டு வாங்கன்னு சொல்லி கண்டுபிடிச்சு தெய்வனுடைய கரம் எங்களோடு இருந்ததுனால சரியான லேவியர்கள் எங்களோடு கூட சேர்ந்து கொண்டார்கள் என்று பாடப்பட்டிருக்கிறது கடைசி பகுதி இருபத்தி ஓராம் வசனத்திலிருந்து நம்ம பார்க்கும் பொழுது இதுதான் நம்ம பார்க்கலாம் இருபத்தி ஓராம் வசனத்துல அப்பொழுது நாங்கள் எங்கள் தேவனுக்கு முன்பாக எங்களை தாழ்த்துகிறதற்கும் எங்களுக்காகவும் எங்கள் பிள்ளைகளுக்காகவும் எங்கள் சகல பொருட்களுக்காகவும் சவியான வழியை தேடுகிறதற்காகவும் நான் அங்கே அந்த அகவா நதி அண்டையிலே உபவாசத்தை கூறினேன் இட் வாஸ் ஃபாஸ்டிங் அண்ட் ப்ரேயர் இட் வாஸ் நாட் அ செலிப்ரேஷன் ஒரு கேம்ப் இந்த காலத்துல எல்லாம் கேம்ப் ஃபயர் வேணும் ரொம்ப டான்ஸ் இருக்கணும் சாங் இருக்கணும் பயங்கர மியூசிக் இருக்கணும்னு சொல்லிட்டு இருப்பாங்க நல்ல சாப்பாடு இருக்கணும்னு சொல்லுவாங்க பட் இட் வாஸ் அ ஃபாஸ்டிங் அண்ட் ப்ரேயர் ஐ திங்க் ஆஃப் இட் மூணு நாள் கேம்ப் இருந்து ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்க அதுதான் நான் சொல்ல ஃபர்ஸ்ட்ல சொன்னேன் த ஸ்பிரிச்சுவல் ப்ரிப்பரேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் அதெல்லாம் தப்பே கிடையாது செலிப்ரேஷன் நல்லது தான் கேம்ப் ஃபயர் ரொம்ப நல்லது தான் நீங்கள் அமெரிக்காலதும் இங்க விட்டுட்டு இந்தியா விட்டுட்டு அமெரிக்கால போய் படிக்க போறீங்கன்னா என்னன்னா அங்கே உங்க அப்பா அம்மாவோட சேர்ந்து நல்ல கேரளா பக்கத்தில் போய் கோவளத்தில் போய் ஸ்டே பண்ணிடுங்க அல்லது குற்றாலத்தில் போய் நல்லா குளிச்சுட்டு வாங்க அல்லது ஊட்டியில் போய் ஸ்டே பண்ணிட்டு வாங்க தப்பே கிடையாது செலிப்ரேட் அட் சேம் டைம் ஹாவ் டைம் ஃபார் ஸ்பிரிச்சுவல் ப்ரிப்பரேஷன்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் வெரி இம்பார்ட்டண்ட் எப்படி நம்ம ப்ரிப்பேர் பண்ணவும் நம்மளை தாழ்த்தணும் நம்ம பயப்படாதபடிக்கு தேவனுடைய பலத்தை பெற்றுக்கொள்ளணும் தேவனுடைய வார்த்தைக்கு நம்மளை ஒப்பு கொடுக்கணும் மற்றவங்களுக்கு ஜபத்தை நம்ம தாங்கணும் தேவனுடைய கிருபையும் கருத்துக்கெல்லாம் நம்ம ஒப்பு கொடுக்கணும் இருபத்தி நாலாம் வசனத்துல இருந்து முப்பதாம் வசனம் வரைக்கும் இருக்கிற பகுதியை உண்மை உண்மையுள்ளவனா இருக்கணும் அதுல இஸ்ரா ரொம்ப கவனமா இருக்கிறார் நான் வந்து ஒரு ப்ராஃபிட் நான் ஒரு ப்ரீஸ்ட் நானே ஹேண்டில் பண்ணணும் இல்லாதபடிக்கு அங்க இருக்கிற சரியான மக்களை கூப்பிட்டு வச்சு நீங்க அந்த பேச படுத்தீங்கன்னா நல்லா தெரியும் அந்த பன்னெண்டு பேரையும் கூப்பிட்டு வச்சு அஹ் உங்களுக்கு நிறுத்தி கொடுத்து அவர்கள் கையிலே நான் இதை கொடுத்தேன்னு சொல்லி சொல்றாரு இருபத்தி எட்டாம் வசனம் அவர்களை நோக்கி நீங்கள் கஸ்தருக்கு பசுத்தவான்கள் யாரு அந்த திங்ஸ் எல்லாம் கொண்டு போகிறவங்க நீங்கள் கத்தருக்கு பசுத்தவான்கள் கத்தரு கத்தருக்கு மன உற்சாகமாய் செலுத்தப்பட்ட இந்த வெள்ளியையும் இந்த பொண்ணும் பசுத்தமானவைகள் அதனால நான் ரொம்ப கேர்ஃபுல்லா உங்கள்கிட்ட கொடுக்க விரும்புகிறேன் என்று குறிப்பிட்டு சொல்கிறார் நம்முடைய ஸ்பிரிச்சுவல் ப்ரிப்ரேஷன்ல ஹவு வி ப்ரிப்பேர் அதர்ஸும் ரொம்ப முக்கியம் நான் ரொம்ப ஸ்பிரிச்சுவலாக இருக்கலாம் நான் ஃபாஸ்ட் பண்ணி ஜோ பண்ணிக்கலாம் பட் மற்றவங்களையும் நம்ம ப்ரிப்பேர் பண்றோமான்னு சொல்லி யோசித்து பார்க்கணும் இருபத்தெட்டாம் எட்டாம் வசனம் ரொம்ப அழகா இருக்குது நீங்கள் கத்திற்கு பரிசுத்தவான்கள் அண்ட் நம்ம வாங்கியிருக்கிற காணிக்கையும் கத்தருக்கு பரிசுத்தமானது சோ அதனால எல்லா பயத்தோடும் விழிப்பா இருந்து அதை கொள்ளுங்கள் என்று நம்ம சொல்லணும் இருபத்தி ஒன்பதாம் வசனத்தினுடைய கடைசி பகுதி அப்படிதான் இருக்குது விழிப்பா இருந்து அதை கொள்ளுங்கள் என்றேன் அடுத்து முப்பத்தி ஓராம் வசனத்திலிருந்து முப்பத்தி ஆறாம் வசனம் வரைக்கும் இருக்கும் பொழுது அவங்களுடைய ட்ராவல் இருக்கிறத நம்ம பார்க்கலாம் நாங்கள் எருசிலேமுக்கு போக முதல் மாதம் பன்னெண்டாம் தேதியிலே அகவான் அதையை விட்டு பயணம் புறப்பட்டோம் தட் வாஸ் அ க்ளோரியஸ் டிபார்ச்சர் கிளியராக டேட்டை கொடுத்து சொல்கிறார் அன்னைக்கு தான் நாங்கள் அந்த ரிட்ரீட் சென்டர்லேருந்து அங்கேருந்து நாங்கள் எல்லாம் கிளம்பிட்டோம் போன பிறகு எருசிலேமுக்கு வந்தோம் முப்பத்தி ரெண்டாம் வசனத்தில் அங்கே மூன்று நாள் இருந்த பிறகு நாலாம் நாளிலே சரியா மூணு நாள் தேவர் டயர்ட் அதனால் எல்லாம் செட்டில் ஆனாங்க நாலாவது நாளிலே அவங்க தேவனுக்கு பலி செலுத்தினாங்க எல்லா காணிக்கையும் பத்திரமாக கொடுக்க வேண்டிய இடத்துல கொடுத்து முடித்தாங்கன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம் ஹத்தருக்கு சர்வாங்க தகனை பலிகளை செலுத்தினார்கள் அப்பொழுது அவர்கள் அவர்கள் ஜனங்களுக்கும் தேவனுடைய ஆலயத்திற்கும் இருந்தார்கள் எல்லாத்தையும் கொடுத்த பிறகு தே ஸ்டார்டட் இன்வால்விங் இன் தட் கம்யூனிட்டி ஐ ஜஸ்ட் வாண்ட்இட் டு டெல் யூ இந்த ஆவிக்குரிய ப்ரிப்ரேஷன் சொல்லும் பொழுது நம்ம போகிறதுக்கு முன்பாகவும் சரி கரெக்டாக போகும் பொழுதும் சரி போன பின்பும் சரி ப்ரிப்ரேஷன்ஸ் கண்டிப்பாக வேணும் லேமன் இமாஞ்சலிக்கல் ஃபெலோஷிப் சொல்லிட்டு ஒரு சர்ச் கேள்விப்பட்டிருப்பீங்க அந்த சர்ச்சை குறித்து நிறைய பாஸ் எல்லா சர்ச்சஸ்லேயும் பாசிட்டிவ் பாயிண்ட்ஸ் இருக்குது அதான் என்னுடைய ஸ்ட்ராங் கன்வெக்ஷன் எல்லா சர்ச்சஸும் குறித்து ரொம்ப ஸ்ட்ராங் பாயிண்ட்ஸ் இருக்கும் ஒரு சில வீக்னஸும் இருக்கும் அதனால நான் லேமன் எவஞ்சலி தான் பெஸ்ட் நான் சொல்ல மாட்டேன் தேங்க் ஹேவ் தர் ஓன் வீக்னஸஸ் அதை பற்றி நான் சொல்ல விரும்பல அவங்களுடைய பாசிட்டிவ் பாயிண்ட்ஸ் வந்து ரொம்ப நல்லா இருக்கும் கேம்ப்புக்கு என் சன் ஜானி வந்து ஃபர்ஸ்ட் டைமாக ஆண்டவரை அறிந்து கொண்டது ஒரு எல்இஎஃப் கேம்ப் தான் சின்ன பயனாட்டும் பொழுது எங்கள் ரிலேட்டிவ் ஒரு ஆண்டி அவனை கேம்ப் கூட்டிகிட்டு போனாங்க போயிட்டு வந்த உடனே சொன்னா ஏ ஏசாமி என்ற உள்ளத்துக்கு வந்துட்டான்னு சொல்லிட்டு ஸோ எல்இஎஃப் கேம்ப் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் அதில் பெரியவங்க கேம்ப் எல்லாருமே பார்க்கும் பொழுது தட்ஸ் ஒன் திங் ஐ வாஸ் டோல்ட் சண்டே அந்த கேம்ப் முடிச்சு வந்தாங்கன்னா மண்டே தே தேட் டு பி குய்ட் மண்டே டியூஸ்டே தே ஹேட் டு ப்ராசஸ் இட் என் ஆண்டவர் என்ன சொன்னாரோ அதெல்லாம் கேட்டு வச்சு அவங்க ப்ராசஸ் பண்ணணும்னு சொல்லி சொல்லுவாங்களாம் மை பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் இன்னைக்கு ஒரு கேம்ப் முடிஞ்சு அவங்க பஸ் ஏறும் பொழுதே அவ்வளோதான் கேட்டால் மைசெல்லாம் மறந்து போயிடும் வீட்டுக்கு வந்து சேரும் பொழுது பழைய குரடி கதா திரட்டின்னு சொல்கிற மாதிரி தான் இருப்பாங்க வெரி சேட் திங்க் ஆஃப் இட் நம்ம என்னாகவும் நாலாம் அதிகாரத்தில் வாசிக்கிறது போல பொறுப்புள்ள மக்களை அவர் தெரிந்து கொண்டு அவளை ஆயத்தப்படுத்தி அதை செய்து முடித்தார் என்பதாக நம்ம வா வாசிக்கிறோம் தெய்வன் தாமே அப்படிப்பட்ட கிருபிகளை நம்முடைய களத்துல தேவன் கொடுக்கிற பொறுப்புகளையும் நிறைவேற்றுவோம் அது நம்ம ஒரு பார்ட் ஆஃப் த டீமா இருக்கலாம் அல்லது எஸ்ராவை போல நம்ம லீட் பண்ண வேண்டிய நபரா இருக்கலாம் த்ரீ கொஸ்டின்ஸ் ஹவு ரியலைஸ் த குட் ஹேண்ட் ஆஃப் காட் இஸ் மீ என்னுடைய வாழ்க்கையில என்னுடைய ஊழியத்துல ஆண்டவருடைய கரம் இருக்கிறது என்பதை நான் எப்படி உணர்கிறேன் என்று யோஸ் பார்த்தா நல்லா இருக்கும் பிஃபோர் டேக்கிங் எனி மேஜர் மூவ் ஹவு டு ஐ ப்ரிப்பேர் அது உங்களுடைய மேரேஜா இருக்கலாம் உங்களுடைய ஸ்டடிஸா இருக்கலாம் உங்க ஜாபா இருக்கலாம் அல்லது உங்களுடைய ஷிஃப்டிங் ஆஃப் ஒன் பேஸா இருக்கலாம் ஹவு டு ப்ரிப்பேர் என்று நம்ம யோஸ் பார்த்தா நல்லா இருக்கும் இன்னைக்கு நம்ம அதுல தான் படிச்சிருக்கோம் ப்ரிப்பரேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் கடைசி கொஸ்டின் லைக் எஸ்ரா ஆம் ஐ அ டீம் பிளேயர் இஃப் சோ வாட் ஆர் ஸ்டெப்ஸ் டேக்கிங் நான் ஒரு நல்ல ஒரு டீம் பிளேயரா வரணும் என்பதுதான் நீங்க எல்லாரும் இருக்கணும் தான் ஆசை அப்படி நீங்க ஒரு ஒரு நல்ல டீம் பிளேயர் இருந்தாங்கன்னா என்னெல்லாம் நீங்க சொல்லி பாத்தீங்கன்னா நல்லா இருக்கும் ஜபிப்போம் எங்கள் அன்பின் ஆண்டுபுரே எஸ்ரா அவருடைய உன்னதமான வாழ்க்கைக்காக சோத்தரிக்கிறோம் அவருடைய அருமையான பணிகளுக்காக சோத்திருக்கிறோம் உங்களுடைய கரம் அவருடைய மேல் இருந்ததுனாலே அண்டவரைய சரித்திரத்தில் அவர் செய்து முடித்த காரியங்களை நாங்கள் பார்க்கிறோம் ஏதோ அது ஒரு சரித்திரம் என்று விடாதபடிக்கு இன்றைக்கு நாங்கள் அதை அர்ப்பணி அதுக்கு நாங்கள் செய்கிறோம் அண்டபடி நாங்கள் ஓப்பனிங் ப்ரேயரில் ஜபித்தது போல இன்னைக்கு கேட்ட செய்தியை என்னுடைய வாழ்க்கையிலே எங்களுடைய வாழ்க்கையிலே அபியாசப்படுத்துவதற்கும் உம்முடைய கருத்தை ஒப்புக்கொள்வதற்கும் எங்களை தாழ்த்துகிறோம் தொடர்ந்து எங்களோடு கூட நீ பேசும் இந்த பகுதியிலிருந்து நீ ஹைலைட் பண்ணியிருக்கிற காரியங்களை நாங்கள் ஞானமாய் எங்களுடைய வாழ்க்கையில அபியாசப்படுத்தத்தக்கதாக எனக்கும் எங்கள் ஒவ்வொருக்கும் நீ உதவி செய்யும் கத்தராக இயேசு கிருஷ்ணமா ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன்